ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு மறுபடியும் கொரோனா தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தான். பொதுவாகவே ஒரு தொற்று ஒருத்தரோட உடம்புல தாக்குச்சு அப்படின்னா அவரோட உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாயிரும். அந்த தொற்று எதிர்க்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தி அவரோட உடம்புல 3 முதல் 6 மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியான வைரஸ்லாம் ஒரு தடவை தாக்கிடுச்சு அப்படின்னா அவர் உடம்புல உற்பத்தியான எதிர்ப்பு சக்தி அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மறுபடியும் அவரோட உடம்புல 3 முதல் 6 மாதத்துக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு மறுபடியும் அந்த தொற்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அப்படியே உருவானாலும் அதற்கான அறிகுறிகள் வந்து முதல் டைம் அவங்களுக்கு கொரோனா உருவாகும் போது எந்த அறிகுறிகள் இருந்துச்சோ அதை தான் அவருக்கும் மறுபடியும் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் டைம் அவருக்கு உருவாகும் போது ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி இந்த டைம் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடய வீரியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது முறை தொற்று நுரையீரலில் பாதித்தா கூட அது முதல் டைமை விட வீரியம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு கொரோனா தொற்று 3வது முறை 4வது முறையெலாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 2வது முறை தொற்று எல்லாருக்கும் ஏற்படுதில்லை. யாருக்கெல்லாம் உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ, யாரெல்லாம் வந்து டயாலிசிஸ் ஹீமோதெரபி அந்த மாதிரி சிகிச்சைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொரோனா வந்து அதிகபட்சமாக 2வதாக வராது அப்படின்னு நம்பலாம். இந்த பதிவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வால் வைத்த N95 மாஸ்க் வந்து பாதுகாப்பற்றது அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அதற்கு முன்னாடி முதல்ல ஒரு மாஸ்க் அப்படின்னா 3 குவாலிட்டி இருக்கணும். அதாவது 95.2% வைரஸ்கள் வந்து அது வடிகட்டுற தன்மையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் வந்து ஈஸியாக சுவாசிக்கிறதுக்கான மெட்டீரியலில் செஞ்சுருக்கணும். 3வது வந்து அந்த மாஸ்க் நல்லா முகத்தோடு நல்லா ஒட்டி மூக்கையும் வாயையும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இதுதான் ஒரு மாஸ்க்குக்கான குறைஞ்சபட்ச குவாலிட்டி. அப்படி பார்க்கும்போது N95 மாஸ்க் வந்து யார் அணிகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து N95 மாஸ்கில் வந்துட்டு 1-way valve இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து அணிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்குமே தவிர அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க மூச்சை இழுக்கும்போது அது வந்து வைரஸ்லேருந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. ஆனால் மூச்சை விடும்போது அது வந்து 1-way valve அப்படின்றனால எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணாமல் வெளியில் வேகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுற பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால வால்வுலேருந்து வேகமாக காற்று வந்து வெளியாகி பக்கத்தில் இருக்கிறவங்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சாதாரண துணி மாஸ்க்கு நல்லா மூக்கையும் வாயையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டாவே கொரோனாவிலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துணியால் செய்த மாஸ்க்கை வந்து துவைச்சி மறுபடியும் பயன்படுத்தும் போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து எந்த மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அதே மாஸ்க்கு தான் திரும்பவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தரோட மாஸ்க்கை துவைச்சாலும் கூட இன்னொருத்தர் பயன்படுத்துறதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நன்றி.